உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஐயாவும் நீங்களும் என் தங்கச்சிக்கு திருநீரும் குங்குமம் பூசிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு மாத்து போடவமா? நீங்க கூட விபூதி ஓட்டிபிடிங்க, கொஞ்சம் கூட கவனமே இல்லாம. புலிக்குட்டி, எதுக்கு கோவப்படுற? கை தவறி தானே விபூதி கொட்டுச்சு. அதுவும் சாமி சம்பந்தப்பட்ட பொருளுங்கிறதுனால கொட்டுறது நல்ல சகுனம் தான். சாமியோட ஆசீர்வாதம் இப்ப என் குட்டி மாக்கு கிடைச்ச மாதிரி. சரிப்பா. எங்களுக்கு எல்லாம் துணிமணி கொடுக்க மாட்டீங்களா? என்னம்மா இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு இல்லாமையா? குட்டிமா குடுற. என்ன பத்தா? எல்லா வேலையும் முடிஞ்சது. அடுத்தடுத்து வேலை முடிஞ்சதுன்னா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மண்டபத்துக்கு போயிடுமியா? ஆ சரி அப்பத்தா, கிளம்பிடலாம். என்ன குட்டி, புறப்படலாமா? அவசரத்துல எதையும் மறந்துடாத பேராண்டி. தேவையான எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கியா? எதையும் மறக்க கூடாதுதான். எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன். சரிங்களா? சரியா சரியா. ஆ மாமா, கோயில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? ஆ எல்லாம் பண்ணியாச்சு மாப்பிள. அப்படியே வர வழியில மண்டபத்துக்கும் போயிட்டு தான் வரேன். அசத்திட்டீங்க, சூப்பர். சரி அப்ப கிளம்பலாமா? ஆ சரி மாப்பிள. இப்ப ரொம்ப நல்ல நேரம், பொருட்கள் சரியா தான் இருக்கும். பொண்ணே போய் போய் தொலைச்சிய கூட்டிமா, கூட்டுவோம். சரி மாம் சார். அத்த வீட்டுக்கு பெரிய மனுஷி, நீங்க நீங்களே தீபம் காட்டுங்க, போங்க. ஆசீர்வாதம் வாங்க, கொஞ்சம் தள்ளுங்க. அம்மா அப்பா, நான் இது வரைக்கும் எனக்காக உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. அண்ணனுக்காக தான் நான் எல்லாமே கேட்டிருக்கேன். இப்பவும் நான் அதுக்காக தான் கேக்குறேன். நான் கனவு கண்ட எதுவுமே நிஜத்துல நடந்துடக்கூடாது. போலாமா குட்டிமா? அண்ணே இருண்ண, என்ன ஆசீர்வாதம் பண்ண. என்ன குட்டிமா, என் கால போய் விழுந்துகிட்ட? என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குடா. என்ன மார்மோட புடவையில் ஏதோ மாவு கொட்டின மாதிரி இருக்கு.
ஓ அது கலையில வயசானவங்க எல்லாம் குட்டிமாவை ஆசீர்வாதம் பண்ணாங்கல்ல அப்போ ஒரு அம்மா தவறுதல புடவையில வந்து விபூதியை கொட்டிட்டாங்க அந்த கரை எவ்வளவு தொடச்சாலும் போக மாட்டேங்குதுமா இதுவும் நல்ல சகுனதான் மாப்பிள்ள இருக்கட்டும் புலிகுட்டி மாலை எடுத்துட்டு வா சரி மாமா நல்லா இருமா நல்லா இருக்கு லசி நல்லா இருக்கு மோளே சரி போலாம் போலாம் வா வாமா ஹலோ பொன்னி சொல்லுங்க பொன்னி நாங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் நீங்க எங்க இருக்கீங்க நான் கோவில தாங்க இருக்கேன் உள்ள வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரம் வந்துருங்க சரி நாங்க வந்துறோம் யார் கண்ணலயே படமா கொஞ்சம் மறைவாருங்க சரிங்க ஆ சரிங்க கும்பிட்டு ஆரம்பிக்கலாம் சாமி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு என் தங்கச்சி பேர்ல அர்ச்சனை பண்ணல துளசி கும்பராசி பூஜை பண்ணி கொண்டு துளசி கும்பராசி ஓம் வினைகள் திருப்பவனையே போற்றுவோம் விநாயகனையே போற்றுவோம் சொல்லுமா அப்படியே என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு அது பெரிய சேர்த்து அர்ச்சனை குட்டிமா எனக்கு எதுக்கு இருக்கட்டும்
மனசார துரோகம் செய்யலன்னு சொல்லி புரிய வைக்கணும். சின்ராசு கிட்ட சொல்லி துளசியே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா. அதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணும். எனக்கு சப்போர்ட் ஆயிரு கடவுளே. ஏதா சாமிய பாருன்னா மேல எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்க. அப்பா அங்க கருடன் தரிசன கண்ணல பட்டுச்சு, அதான் பா பாத்துட்டு இருக்கேன். சரி மாப்ள கிளம்பலாமா? அப்பா கல்யாண பொண்ணு பிரகாரத்தை சுத்தி சாமி கும்பிட வேண்டாமா? ஆமா இல்ல அத மறந்து நான் பார்த்தா. உங்களுக்கு எதுதான் ஞாபகம் இருக்கு? சரி குட்டிமா பொண்ணியோட போய் கோயில சுத்திட்டு வந்து. சரிண்ணே வா வா போலாம். வாங்க போங்க போங்க வாங்க வா மாப்ள. துளசி உள்ள இருக்க சாமியை கும்பிட்டு போலாம். பொண்ணி இல்ல கோயில விட்டு போய் கிளம்ப போறோம். நீங்க நேரம் மண்டபத்துக்கு வந்துருங்க. எதுவா இருந்தாலும் அங்க நேரம் பேசிக்குவோம். சரிதானே பொண்ணி? எங்க போனா? வருது
குட்டிமா அதா குட்டிமா அதா தரசி என்ன தாச்சு என்னாச்சு என்னாச்சு குட்டிமா ஐயோ என்னாச்சு பயப்படாதம்மா ஒண்ணுல என்னாச்சு இல்ல தண்ணி தான் ஒண்ணுல மேல இருந்து கொட்டி இருக்கு ஆனா டாங்க்ல இருந்து தண்ணி எப்படி திடீர்னு கீழ கொட்டிச்சு புலி குட்டி மேல ஏறி பாரு என்ன பாக்குறப்பா புலி குட்டி ஏறி ஏறு என்ன பண்ணி இல்ல யாரோ மோட்டார் போட்டு விட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க போல அதா தண்ணி நிரஞ்சு கீழ ஊத்தி இருக்கு அதுக்கு அப்புறம் யாரோ பார்த்துட்டு போய் மோட்டார் ஆஃப் பண்ணிருப்பாங்க அதான் இப்ப தண்ணி வரது நின்னு போச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா மாப்ள மக சொல்ற மாதிரி தான் நடந்துருக்கணும் இருக்கட்டும் மாமா ஆனா யாரோ ஒருத்தரோட அலட்சியத்தினால குட்டிமோட சேலலாம் ஈரமாயிடுச்சு அதுக்காக நீங்க மனசு போட்டு குழப்பிக்கிறாதீங்க தண்ணி கொட்டிறது நல்ல விஷயம் தான் என்ன சொல்றீங்க ஆமையா அதும் கோயில்ல வச்சி கல்யாண பொண்ணு சேலையில தண்ணி கொட்டி இருக்கு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குயா அந்த சாமியே பொண்ணு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அப்படியா ஆமாங்க தம்பி தண்ணிங்கிறது பஞ்சபூதத்துல ஒண்ணு அது எதிர்பாராத மேலப்பட்டது நடக்க போற கல்யாணம் சுமூகமா நடக்க போறதுக்கு அடையாளம் இதுல பயப்படவோ கவலைப்படவோ எதுவும் இல்லைங்க அப்படிங்களா சரிங்க சரிங்க மாமா நீங்க பொண்ணு அழைப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க நாங்க இத வந்துறோம் சரி மாமா வாங்க போய் ஏற்பாடு பண்ணுங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எதிர்பார்க்காத நேரத்துல தண்ணி திடீர்னு கொட்டி இருக்கு குட்டிமா ஒண்ணு இல்ல தண்ணி திடீர்னு மேல கொட்டினதுனால நீ பயந்து போயிருப்ப நீ சாமியை கும்பிட்டுக்க குட்டிமா இந்த பயம் கலக்கம் எல்லாம் மனசு விட்டு தன்னால போயிடும் சரியா கும்பிட்டு நிர்மூலம் பண்ண திட்டு போட்டு வச்சிருக்க ஏன் இப்படி என்ன குட்டிமா இது ஊர் பெரியவங்க அவ்வளவு சொல்லியும் உனக்கு நம்பிக்கை வரலையா தண்ணி புடவையில பட்டது நல்லதுதான் குட்டிமா தண்ணி பட்டது நல்லதுன்னா அதுக்கு முன்னாடி தீ பட்டுச்சு அத என்னன்னு சொல்றது என்ன என்ன சொல்ற குட்டிமா தீயா என்ன சொல்ற நீ எப்ப தீ பட்டுச்சு எப்படா எங்க எப்படின்னு எனக்கு தெரியல திடீர்னு புடவ தீ பிடிச்சு ஏறி ஆரம்பிச்சிருச்சு இங்க பாரு எப்படி ஒரு கண்டத்துல இருந்து காப்பாத்திடுச்சு ஆனா கல்யாணம் முடியறதுக்குள்ள இன்னும் எத்தனையோ கண்டம் இருக்கு என்ன சொல்ற குட்டிமா எத்தனையோ கண்டமா சொல்லு ஏன் அப்படி சொன்ன ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல நிறுத்துங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு உனக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா அது என்னால முன்னாடி நடந்த மாதிரி இப்போ உன்னோட கல்யாணத்துல
அன்னைக்கு நடந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சிட்டே நீ தூங்கி இருப்பட. அந்த பயம்தான் உனக்கு கனவா வந்திருக்கு. இங்க பாரு, கனவுல நடந்ததுக்கும் இங்க தற்செயலா உன் சேலையில தீ பிடிச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? தேவையில்லாம நீ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காத. அங்க பாரு, அந்த சாமிக்கு தெரியும் நமக்கு ஒரு கடமை இருக்கிற மாதிரி அந்த சாமிக்கும் ஒரு கடமை இருக்கு. நம்பினவங்களை காப்பாத்துறத. நமக்கு எத்தனை கண்டம் வந்தாலும் இந்த சாமி காப்பாத்தும். அந்த நம்பிக்கையில நான் சொல்றேன், இனிமே எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி, உனக்கும் ராஜபாண்டிக்கும் தான் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். சரியா?